ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் தான் உங்கள் அகி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? வேக்கினேட்டர்னால் என்ன? வேக்கினேட்டர்னால் ஒன்றும் இல்லை, லேபுக்கு போகிறோம்ல, பிளட் சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ண பிளட்டை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றுவாங்க. ரெட் கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், க்ரே கலரில் இருக்கும், சிலது வந்து க்ரீனில் கூட இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொரு கண்டெய்னரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இத்தனை கண்டெய்னரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கண்டெய்னரில் என்ன இருக்குது, எதுக்கு அந்த கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஃபினேஷன், கண்டெய்னர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸில் தான் இருக்கும், இல்லைனா வந்து பிளாஸ்டிக்கில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. எதுக்கான அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருந்து பிளட் ஸ்டெரைலாக இருக்காகவும் அப்புறம் வந்து ஸ்டேபிளாக இருக்காகவும் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த கண்டெய்னர் வந்து யூஸ் ஆகுது. அதில் போடுற சாம்பிள் ப்ரிசர்வ் ஆகவும் அடுத்து என்ன டெஸ்ட்டு எந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து மெயின்டைன் ஆகும், கண்டெய்னருக்கு நல்ல மூடி இருக்கும்ல லபர்கர்க்கு, அதை வச்சு கண்டெய்னரில் வந்து என்ன சப்ஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கவும், எதுக்கு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பிளட்டை வந்து மெயின்டைன் பண்ணும், சில டெஸ்ட்டுக்கு வந்து கலெக்ட் ஆகாமல் இருக்கும், சில டெஸ்ட்டுக்கு எந்த எதுவுமே ஆட் ஆகாமல் நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ண பிளட்டு அப்படியே இருக்கும். அதே மாதிரி டிஃபர் ஆகும், ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், இல்லைனா எந்த சப்ஸ்டன்ஸுமே இல்லாமல் இருக்கும். இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் மூடி இருக்கும். ஸோ என்னென்ன கண்டெய்னர்லாம் வந்து என்னென்ன கண்டெய்னர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் டியூப், ப்ளூ டியூப், க்ரீன் டியூப், கோல்டு டியூப், பர்பிள் டியூப், பிங்க் டியூப், க்ரே டியூப், எல்லோ டியூப். ஃபஸ்ட்டு வந்து ரெட் டியூப்னால் என்னன்னு பார்ப்போம். ரெட் டியூப்னால் என்னன்னா, அது என்ன அடிட்டிவாக இருக்குன்னா எதுவுமே இருக்காது, ப்ளைனாக இருக்கும். நம்மக்கிட்ட இருந்து எதுக்கு பிளட்டை வந்து டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, எந்த அடிட்டுமே இருக்காது. எந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு இந்த பிளட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, இம்யூனாலஜிக்கல் எக்ஸாமினேஷன், இம்யூன் சிஸ்டத்தில் வந்து பேஸ் பண்ணுறதுக்கு, சீராலஜிக்கல் ஆன்டிஜன் ஆன்டிபாடி அதை பற்றி எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு பிளட் சாம்பிளை வந்து இந்த ரெட் டியூப் கண்டெய்னரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூ டியூப், அது வந்து அடிட்டிவ் எவ்வளோ இருக்குன்னா 3.2% வந்து சோடியம் சிட்ரேட்டு, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு அடிட்டிவாக வந்து இருக்குது. இது ஒரு ஆன்டிகொயகுலின் தான். இந்த கண்டெய்னரை எந்த டெஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கொயகுலேஷன் டெஸ்ட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து புரோத்ராமின் டைமுக்கு, அப்புறம் வந்து த்ராம்பின் டைமுக்கு, அப்புறம்னா இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. க்ரீன் டியூப், இதோட அடிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் எப்பாரின் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அப்படி இல்லைன்னா லித்தின் எப்பாரின் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ரெண்டுமே வந்து ஆன்டிகொயகுலின் தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிளட்டை வந்து கலெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், ஒரு குரோமோசோம் டெஸ்ட் பண்ணுறதுக்கும், அப்போ எச்எல்ஏ டைப்பிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கும், அப்புறம் அமோனியா இருக்கான்னு பார்க்குறதுக்கும், லாக்டஸ் டெஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட் ஆகியிருக்கான்னு பார்க்குறதுக்கும் இந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து இந்த க்ரீன் டியூப் வந்து தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கோல்டு டியூப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, என்னென்ன அடிட்டிவ்னால் சீரம் செப்ரேட் ஜெல் கிளாட் ஆக்டிவேட்டராக இருக்கும். என்னென்ன டெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த எண்டோக்ரைன் டெஸ்ட்டு, சீராலஜிக்கல் டெஸ்ட்டு, அப்புறம் ஹெப்படைட்டிஸ், ஹெச்ஐவி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் டெஸ்ட் டியூப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பர்பிள் டியூப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன அடிட்டிவ்னால் இடிடிஏ, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஹெமடாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் லைக் சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுக்கு, அப்புறம் இஎஸ்ஐ எத்ரோசைட் செக்மெண்டேஷன் ரேட்டுக்கு, அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எக்ஸட்ரா, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. பிங்க் டியூப் எதுக்கு அடிட்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, K2EDTM, இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளட் பேங்க் டெஸ்டிங்க்கு, அப்புறம் வந்து பிளட் டைப்பிங்க்கு, ஏபிஓ குரூப்பிங், அதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இந்த பிங்க் கலர் டியூப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. க்ரே டியூப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் அடிட்டிவ் என்ன இருக்குன்னா, சோடியம் ஃப்ளூரைட், அதுக்கப்புறம் ஆக்சலேட் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது எதுக்காகனா, பாடியில் குளுக்கோஸ் லெவல் வந்து செக் பண்ணுறதுக்கு லாக்டஸ் டெஸ்ட்டுக்கும் வந்து யூஸ் ஆகுது. இது
எல்லோ டியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அடிட்டிவ் வந்து ஆசிட் சிட்ரேட் டெஸ்டோஸ். இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ டைப்பிங்க்கு, டிஎன்ஏ ஸ்டடிஸ்க்கு, ஹெச்ஐவி கல்ச்சருக்கெலாம் வந்து யூஸ் ஆகுது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபார்மா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.